Hi friends, welcome to Hearty Star. நாம் இந்த வீடியோல் ரொம்ப சுவையான உருண்ட குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் குழம்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை நாம் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இந்த கடலை பருப்பை நம்ம குறை குறைன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்போடு சேர்த்து இந்த இஞ்சி துண்டையும் போட்டால் சேர்த்து அரைச்சிடலாம். பருப்பை நல்லா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இதோட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, சீரகம், நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம குழம்புக்கு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு உருண்டையை ரெடி பண்ணியாச்சு. இதை நாம் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். நம்மளோட உருண்டைகள் நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இது நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. நாம் இப்போ இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ண உருண்டைகள் எல்லாம் நல்லா பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் பருப்புக்கு எனக்கு 15 உருண்டை வந்திருக்கு. அடுத்து இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, நமக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மசாலா பேஸ்ட்டு. மிளகாய் பொடியோடு நான் வந்து தேங்காய் சில்லையும் அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா கொதிச்ச பிறகு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுருவேன் ஃபஸ்ட்டு, சீரகம், கருவேப்பிலை, கரம் மசாலா. நல்லா பொரிஞ்சு வச்சு நமக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் எடுத்து வச்சு 3 தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகி வச்சுருக்கேன். நல்லா பேசிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சேர்த்து இதோட மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலா வெளுத சேர்த்துடலாம். நல்லா நம்ம கிளறி விட்டுலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலாவோட பச்சை வாசம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்ச உருண்டையை சேர்த்துடலாம் இந்த குழம்புல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நாம் இந்த குழம்பை தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.